ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி காய்ச்சிற பால்லேருந்து வர ஆடை வச்சு கடையில் வாங்குற மாதிரியே வெண்ணையும் மணல் மணலால் நெய்யும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி காய்ச்சுவீங்களோ அது போலவே காய்ச்சிக்கலாம். தண்ணி நிறையா சேர்த்து காய்ச்சினா ஆடை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து காய்ச்சினாவோ ஃபுல் ஃபேட் மில்க் காய்ச்சினாவோ ஆடை சீக்கிரம் சேர்ந்துடும், நல்லா திக்காகவும் இருக்கும். ஆடையை ஸ்டோர் பண்ணும்போது ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் சேர்த்து வச்சுருக்க ஆடையெல்லாம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கோல்ட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கோல்ட் வாட்டர் சேர்த்து ஹை ஸ்பீடில் 2 to 3 minutes அரைக்கணும். நம்ம சேர்த்துருக்க ஆடையெல்லாம் இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் கோல்ட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல அரைச்ச மாதிரியே 2 to 3 minutes ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே காமிச்சிருக்க பாலாடை ஒரு பீரியட் ஆஃப் டைம் லைக் 2 weeks பக்கம் சேர்த்து வச்சது. 7 to 8 liters பால்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயும் பால் காய்ச்சும் போது ஆட் பண்ணுற அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 7 to 8 liters பால்லேருந்து நமக்கு 250 to 300 ml வரைக்கும் நெய் கிடைக்கும். நீங்கள் நெய் தயாரிக்கிறதுக்குனே பால் காய்ச்சிறதா இருந்தால் ஹோல் மில்க் ஒரு ஃபுல் ஃபேட் மில்க் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. அகெயின் தேர்ட் டைமும் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது ஒரு 2 tablespoons அளவு தயிரும் சேர்த்துக்கலாம். நெய் தயாரிக்க பால் காய்ச்சின பிறகு அது கொஞ்சமாக ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நிறைய ஆடை கிடைக்கும், நெய்யும் நிறைய கிடைக்கும். இப்போ ஸ்லைட்டாக பட்டரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 minutes ஹை ஸ்பீடில் அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழ தனியாக வே தனியாக வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ வேல் வந்து பட்டர் மட்டும் ஒரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரில் வே கொஞ்சம் கலந்துருக்கும், அதை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இது பண்ணலன்னா பால் ஸ்மெல் ரொம்ப டாமினேட் பண்ணும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கோல்ட் வாட்டர் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். 3 to 4 times இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்ட் வாட்டரில் பண்ணால் தான் பட்டர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். ஒவ்வொரு தடையும் கோல்ட் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பட்டரோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். அன்சால்டட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே இந்த மாதிரி பட்டர் அண்ட் கீ செய்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதிலேருந்து எப்படி நம்ம நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க, அது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்க பட்டர் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய் நல்லா கரைய ஆரம்பிக்குது. வெண்ணெய் முழுசாக கரைஞ்சிருச்சு. இந்த ஹோல் ப்ராசஸும் லோ ஃப்ளேம்லேயே பண்ணால் தான் நெய் நல்லாயிருக்கும், இல்லாட்டி தீஞ்சு போன வாசனை வரும். நெய் இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்படிக்காமல் இருக்கும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 minutes கொதிக்கிற வரைக்கும் பாருங்கள்.
அதுக்கப்புறம் நெய் வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு ப்யூர் நெய் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிக்குதோ அண்ட் எல்லோ கலர்லேருந்து ப்ரௌன் கலரில் மாறுதோ அப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. கீரை படபடபடன்னு வெடிச்சது அப்படின்னா நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சின நெய்யை வடிகட்டி எடுத்துக்கலாம். உண்மையான மனமான ஹோம்மேட் கீ ரெடி ஆகிடுச்சு. இந்த நெய் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. இதை அப்படியே ஆற வச்சா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நமக்கு கடையில் வாங்குற மாதிரி மணல் மணலாக நெய் வேணும் அப்படின்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். உப்பு சேர்க்குறது கன்சிஸ்டன்சியை மாற்றுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய காசு செலவு பண்ணி நெய் வெளியே வாங்காமல் நம்ம தினம் காய்ச்சிட பால்லேருந்து வர ஆடையிலேருந்தே வீட்லேயே சுவையான மனமான நெய் தயாரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.